லண்டன் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் எடுக்கறோம். சரி, அதுல நியாயம் இருக்கு. நீங்கள் யுகே, அவர் யுகே, அந்த பாவமே பின்னி நிக்கறா. அம்மாண்ட சமயம் 2002 ஆண்டு லென்ஸ் சாப்பிட்டோம். 2002 ஆண்டு லென்ஸ் சாப்பிட்டோம். லென்ஸ் சாப்பிட்டோம். வரம் எங்களுக்கு வீடியோ கட் பண்ணி இருக்குமே. அப்படி இது ஓ கட் பண்ணி இருக்கு. அம்மே அப்படி இது சாப்பாடு கட் பண்ணி கட் பண்ணி அடிக்கணும். அப்ப பார்த்தேன் Facebookல படம் தானே போட்டு போட்டு நடுக்க பார்க்கறேன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரீல் போடலாம். இவர் தான் சொன்னார் இதெல்லாம் நாங்கள் யூடியூப்ல ஏற்றி வச்சா நாங்கள் வயசு போன நேரத்தில் என்ன செய்த மட்டும் பார்க்கலாம். இப்போ லண்டனுக்கு வர்றதுக்கு ஈஸியான வழி இருக்கா? இப்போ வாரதில் பெரிய யோசனை இருக்கா? எஸ் எஸ் அது நான் என்ன சொல்லுவேன்டா, லண்டனுக்கு இயர் 8 இவைக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவை என்று ஏதாவது ஒரு வேலைக்கு கட்டாயம் போகணும். ஐடி டீமை பார்த்தீங்களன்னா 80% அவுட் சைட் யூகே பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா எல்லோரும் விசால வாரது கேள்விப்பட்டேன். இங்கே கெனக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து சும்மாங்க அந்த யூகேல ரெக்கக்னைஸ்ட் இல்லாத சின்ன சின்ன குட்டி பட்டி கடை மாதிரி யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. உண்மையிலே ஒரு பிரியோசன விஷயம், நிறைய பேர் சொல்றீங்க வெளிநாட்டுக்காரர். ஓ சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் ரியாலிட்டி ஓபன் ரியாலிட்டியே சொல்லணும். ஏன் இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நல்ல ஒரு ஆல்டாங்க ஷாப் இருந்து அவருக்கு ஒரு ஸ்டாஃப் வேணுமெண்டா இம்பார்ட்டன்ட் அவர் டேக்ஸ் கட்டியிருக்கணும். கனடாவை பற்றி பெருசாக தெரியாது. டு பி ஆனஸ்ட் யூகே பொறுத்தவரையில் அவர் எங்களோட ஜென்ரேஷனுக்கு பிறகு இந்த லிங்க் வந்து கொஞ்சம் குறைய போகுது. நாங்கள் தானே வணக்கம் என் மகளே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நம்மளை விட்டு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து விருந்து வைக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள். யூகேலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி ரெண்டு பேரும் சந்திச்சிருப்போம். ரெண்டு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க லஞ்சு கண்டு. ஆனால் இப்போ உண்மையாக ஈவினிங் ஆகிட்டேன்டா, என் அளவில் எல்லாம் முடிஞ்ச வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, அவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். வரவட்டி பார்த்தீங்கன்னா அவைக்கு லஞ்ச் ஏன் கொடுத்து என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு அதை விட பார்த்தீங்கன்னா அவையோட கதைச்சு சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வோம். இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் வெளிநாட்டுக்கு வாரண்ட எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். சும்மா கதைக்கிற மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கொள்வோம் இந்த வீடியோவை. அதோட பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன். அவைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, லண்டன் வியூ கேபி அண்டு. ஏன் திருப்ப சொல்கிறேன்டா, முன் வீடியோ பார்க்காதவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், லண்டன் வியூ கேபி சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கொள்வேன். உங்களால் முடிஞ்ச ஆதரவு அவைக்கு கொடுத்துக்கொள்ளலாம். லண்டனில் இருக்கிற இடங்கள் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா அவைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொள்ளலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறாக்கள். அந்த வகையில் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக வந்து இந்த சேனல்லையும் வந்து அந்த சேனலை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் அவைக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து அவை இந்த வீடியோக்கள் வந்து பார்த்து அவைக்கு மட்டும் சின்ன சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மறக்காம வீடியோ போகிறதுக்கு மேலே ஜெஃப் நாதன் சேனல் இருக்காங்க. புதுசாக வந்துருந்தால் மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வரேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே வந்து கொண்டிருக்கீங்கண்ணா, நீங்கள் வர டைம் ஒரு ஆள் வரார் போலையா? உங்களுக்கும் வீடியோக்கும் ராசி போலையா? வாங்க வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, எத்தனை மணிக்கு சாப்பிட வரீங்க? சரி, அதுல நியாயம் இருக்கு. நீங்கள் யூகே, அவர் யூகே, அந்த பின்னிங் நிக்கிறார். உங்களை ஒரு மேரி பாக்குற அப்பாவோ அப்பா வருவார் இப்ப வந்தவர் என்னென்ன சாப்பாடு வச்சுனீங்க வர மற்றது மரவள்ளிக்குலாங்க என்ன இது என்ன கனவாயோ இது என்ன பிடிக்கும் என்னத்தாலும் சாப்பிடலாம். வாங்க இருங்க கை கழுவணும். நாங்க
தமிழ் பேர் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டின் பேரும் ஆக்களுக்கு வைக்கிற பேர் எல்லாரும் சாப்பிட தொடங்க ஜொடகம் மட்டும் அடிக்க ஒழிக்கிட்டான். எப்படி இருக்கு சாப்பாடு? அம்மாண்ட சமையல் பிடிக்குமா? அப்படி இருக்கு சூப்பர். என்ன டைம் அப்படி 5 மணி ஆச்சு. நீங்க வீடியோக்கள் எடுத்தாச்சா? லண்டன் டைம் 11 மணி மத்தியானம். என்னென்ன வீடியோ எடுத்தீங்க இன்றைக்கு? அதாவது வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க. என்ன வீடியோ என்ன வலிக்கிட்டலாம் வந்துட்டியா திடீரென்று? அப்ப நீங்க இதா சொல்றீங்க கொழும்பு போயும் போகும் வரைக்கும் பக்கத்துல இருக்கலாம் என்னமே ஜோசி பாருங்க. அந்த ஜோசியும் திடீர்னு தாங்க கேமரா நான் காய்ச்சி கொண்டிருப்பேன் தண்டை வாடல அப்புறம் திரும்பி பாப்பேன் படியா வீடியோ எடுக்குது. ஆனவமாக எப்படி இருக்கு சாப்பாடு? பொரிச்சும் யாழ்ப்பாணம் மண் வாசனையோட நல்ல ஒரு சாப்பாடு. உங்களுக்கு பாக்குறீங்க ஜனவரி 11 தேதி உங்களோட
நல்ல உண்மையிலே ஐ ரியலி என்ஜாய் அந்த நேச்சுரலா இருக்கும் எல்லாம். ஆஹா அந்த ஷாப் பிரைஸ் எல்லாம் கிடையாது. யான் பண்ணிய யூடியூபர்ஸ் இந்த இது வேற இருக்குல. பிறகு கூடுதலான ஆட்கள் எல்லாரும் ஜம்ப் பண்ணி ஹனவேரா இருக்க தொடங்கிட்டாங்க. ஓ ஃப்ளட் ஃப்ளட் ஆக்சுவலி பாக்கும். நீங்க 22 ஜனவரி தொடங்கினது உங்களோட வந்து முக்கியமா அந்த எங்களுக்கு எப்ப ஹெல்ப் பண்ணின கூட உங்களோட வீடியோஸ் அந்த பொருளாதார தடை இருந்ததில்லோ ஓ அதுக்கெல்லாம் அந்த பிரைசஸ் நீங்க நடுக நடுக போய் போடுங்க அப்டேட் பண்றேன் நானு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஈவன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம். அப்ப அந்த டைம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேக்க அது பெரிய ஒரு ஹெல்ப்பா இருந்தது. மெட்டாக்கள் அது கூட போடல உங்க சேனல் அப்போ நான் சரி என்னட்டு திறந்துட்டு அவங்க பிறந்த டே ஒன் பிறந்ததுலேருந்து எல்லாம் மெமரிஸ் ஆஃப் மை சான்ஸ் க்ரோயிங் ஆப் அண்டு அப்படியே ஆல்பம் ஆல்பமாக ஃபேஸ்புக்கில் 1, 2, 3 இது ஒன்று வந்தேன். இப்போ வேற டீனேஜ் இயர்ஸில் வந்து அப்புறம் 18 இயர்ஸ் வேற என்ன ஹோல் லைஃப் இருக்குது அவங்க என்ன செய்தன்ற ஒவ்வொரு மூவும் எடுத்துருக்குறேன். மெமரி இப்போ வந்து அவங்களும் அவைக்கும் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபியான்சிஸ். அப்போ அவையை பார்த்துட்டு சொன்னால் ஹவு டிட் யுவர் மாம் மேனேஜ் திஸ் அண்டு அவை கேப்பினம் ஏன்டா என்ன எவ்ரி மூமெண்ட் அவையே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்போர்ட்ஸ் டேலேருந்து கல்ச்சுரல் இவெண்ட்ஸ்லேருந்து ஸ்பீச் காம்படிஷன் டான்ஸ் காம்படிஷன் கராட்டி டென்னிஸ் அண்டு எல்லாம் மேட்டர் எவ்ரி ஹாஃப் டேர்ம் நாங்கள் விடுவினோம். எவ்ரி இப்போ ஒரு டேர்ம் இல்லை இங்கே இங்கே அப்படியோ தெரியாது. இப்போ 6 weeks ஒரு பிரேக் விடுவினோம் 1 week அதை சொல்கிற ஹாஃப் டேர்ம் பிரேக் அண்டு யூகேயில் யூகேயில் இந்த காணொலி யாரும் பார்த்தோன்னு தான் எனக்கு தெரியும். அந்த ஹாஃப் டேர்ம் பிரேக் எல்லாமே நான் அந்த 1 week ஆஃப் எடுப்பேன் வேலையில் எடுத்துட்டு ஐ டேக் தெம் அவுட். அங்கே நிறைய மியூசியம்ஸ் எல்லாம் இருக்குது மற்றது. இப்போ வின்டர் டைம் ஐ டேக் தெம் டு மியூசியம்ஸ். சம ஹாஃப் டேர்ம்ஸ்ண்டா அவுட்டோர்ஸுக்கு கொண்டு போவேன் அந்த பூல்ஸ் அப்படி அப்படியான இடங்கள் லைட்டோ அப்படியான இடங்களும் கொண்டு போவேன். டென்னிஸ் கேம்ப் அப்படி எதாவது கொண்டு போய் அப்படியான ஆக்டிவிட்டீஸ் செய்து அப்படி அந்த அது எல்லாமே ரெக்கார்டில் வச்சுருக்கேன் என்ன இதில் போட்டு. அப்போ இதை எனக்கு இங்கேருந்து இந்த ஐ திங்க் இந்த ஜீன்ஸ் அங்கேருந்து எனக்கு வந்த இப்படி செய்யணும் பண்ணுறா எந்த அம்மாவிலேருந்து. அப்போ எந்த லைஃபையும் அந்த நாளிலே இந்த டிஜிட்டல் எல்லாம் வராத காலத்திலேயே அம்மா என் ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் பிறந்த படம் எல்லாம் எங்களை ஸ்டூடியோவில் கொண்டு போய் கொண்டு எடுத்து ஆவணப்படுத்தி வச்சு என்னட்டு லண்டனுக்கு வரைக்கும் தந்து விட்டவன். அப்போ நான் இங்கே வந்த அப்புறம் என்ன செய்யறேன் அது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் இப்போ வச்சிருக்கேன். அப்போ எனக்கே இந்த டிஜிட்டல் இல்லாத காலத்திலேயே எந்த லைஃபே இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ எந்த மகனவே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஆனால் தவண்டது நடந்தது ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டேன்ற ஸ்கூல் இவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கே யூகேக்கு நான் வந்த வரைக்கும் 19 வயசு அப்போ அது வரைக்கும் நடந்த எல்லாமே இருக்குது. இதுகளை இப்படி போட்டுக்கொண்டே ஹாப்பியாக உங்களுக்கே தெரியும் நான் ஃபேஸ்புக்கில் இப்போ ஜஃப்னாக்கு வந்தால் ஷேட்ஸ் ஆஃப் ஜஃப்னான்னு போடுவேன் டே 1, 2, 3 அப்படியே அது முந்தையே இந்த டிஜிட்டல் வர முதலே ஸ்டார்டட் ஸ்டில் ஃபோட்டோவில் எடுத்து வைப்போம் டிஜிட்டலைஸ் பண்ணின அப்புறம் ஃபேஸ்புக்கில் போடுவோம் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கொண்டு வந்தேன். அப்போ இதில் நிறைய பேருக்கு லைக் நிறைய பேர் விரும்பி 3000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டேன். அப்போ சரி தச்சில் நான் ஜஃப்னாக்கு வந்து ஒரு நாள் போஸ்ட் போடாட்டி எனக்கு மெசேஜரில் மெசேஜ் வரும் என்ன செய்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து. அப்போ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் படம் தானே போட்டு நடுக்க பார்க்குறேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரீல் போடலாம். இவர் தான் சொன்னார் இதில் நாங்கள் யூடியூப்ல ஏற்றி வச்சா நாங்கள் வயசு போன நேரத்தில் என்ன செய்த பண்ணி பார்க்கலாம். அதுதான் எங்களோட உண்மையான நோக்கம். நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஃபுல் ப்ரொஃபஷனலான் இருக்கிறோம். அப்போ நான் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறேன் எலக்ட்ரிசிட்டி ஆப்ரேஷன்ஸில் சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அதாவது மல்டி சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான் ஒர்க் பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி ஆப்ரேஷன்ஸில் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டராக. அப்போ எனக்கு ஜாப் வாய்ஸ் ஆம் ஸோ ஹாப்பி கரியர் வாய்ஸ் ஆம் ஸோ ஹாப்பி ஐம் ஆன் அ குட் ஜாப் வெல் பெய்ட் எவ்ரி திங். இது வந்து நான் காசுக்காக செய்யலை இந்த இந்த நான் ஃபேஸ்புக்கில் இருந்ததை அப்படியே இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு சி வீடியோஸ் நான் கே ஹோம்ல இருக்கேக்க ஒரு வீடியோ போட்டுட்டு பார்த்தா நாங்கள் அந்த நாளையில் இப்படி எல்லாம் இருந்தோம் தனியாக இருக்கேக்கல ஞாபகமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி ஃபேஸ்புக்கை தட்டி தட்டி பார்க்குற பார்க்குறது டிவி நான் டிவிலாம் யூடியூப் பார்க்குறது அது ஒரு கண்ணீர் சொன்ன கண்ணீர் என்னது நம்முடைய அம்மாவுக்கு கார்னரில் ஏதோ ஒரு வீடியோஸில் வச்சு ஒரு மெமரியா இருக்கும் அம்மா இது இல்லாத நாள் ஓ அவாக்கு சொல்ல கணக்கு எடுக்கிறீங்களோ ஏதோ சொல்லுங்க ஒரு ஞாபகம் ஏனண்டா இப்போ யார் யார் இப்போ தனியாக இருக்க போகிற மட்டும் தெரியாது அப்போ தனியாக இருக்க நாங்கள் இதை போட்டால் ஃபேஸ்புக்கில் படத்தை பார்க்கறத விட வீடியோ இது வந்து நீங்கள் ரியலாக இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்போ நேற்று சொன்ன ஒரு மோட்டர் பிளாக்கை பார்த்தா எங்களுக்கும் போகிற மாதிரி மோட்டர் சைக்கிள் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி இப்போ சில பேர் உங்களோட வீடியோக்கள் இந்த சமையல் வீடியோக்கள் எல்லாம் வந்து போடுற சாப்பிடக்க நாங்களும் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா பெரிய டிவி சிட்டிங் ரூம் ஒர்க் பண்ணி பண்ணி அதை ஓட விட்டு தான் அப்போ அதில் பார்க்கல எங்களுக்கு அந்த பார்ட் ஆஃப் இட் மாதிரி லைக் என்ன சொல்கிற வேர்ச்சுவல் லிவிங் வேர்ச்சுவல் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தனுஷன் தனுஷன் வீடியோ போடலன்னு யோசிப்போம் அப்படி தான் நாங்களும்
அப்படி இந்த சில ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களே இருக்கும். அப்போ அதில் பார்த்துட்டு தான் தென் வி தாட் ஓகே வி ஸ்டார்ட் திஸ் அண்ட் அப்போ சும்மா படி தொடங்க அது பட்டண்டு ஃபாதர்ஸ் டே தான் நான் ஸ்டார்ட் பண்ணினது. அப்போ சரி என்னது படம் ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த இந்த இயர் ஃபாதர்ஸ் டே அப்போ ஓகே கொஞ்ச நாளைக்கு ஓரளவு வந்துட்டு வந்துட்டோ ஒரு 3 மந்த்ஸும் இல்லையா இல்லையோ 3 மந்த்ஸ் ஆகும் முதலே கிட்டத்தட்ட 950 கிட்ட வந்துட்டு இப்போ ஓகே தௌசண்ட் கிட்ட வர போதோ வாழ்த்துக்கள் அண்டு ஓகே. அப்போ இங்க ரெண்டா கேக் வெட்டுவோம் என்ன வெளியில போறக்கு கூப்பிட தொடங்கிட்டேன். அப்போ அவியல் எல்லாரும் அப்போ இந்த ஒரு வைட கம்யூனிட்டியோட நான் கான்டாக்டில் இருக்கேன். நாட் ஓன்லி ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற ஒர்க் அப்படி. அப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி யூட்டிலிட்டி வேர் ஹவுஸ் அண்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குற யூகே ஆக்களுக்கு தெரியும், ஒரு க்ரோவிங் மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நான் அந்த கம்பெனியில் சேர்ந்தது 2012 செய்கிறீங்களா, அந்த கம்பெனியில் 400 பேர் தான் வேலை செய்தது. அப்போ அந்த ரேஷியோ பார்த்தீங்களன்னா வைட்ஸ் தான் முழுக்க இங்கிலீஷ், அதுவும் பிரிட்டிஷ் வைட் ஒரு 1 or 2%. நான் தான் ஒரே ஒரு ஸ்ரீலங்கன் டு பி ஆனஸ்ட் அந்த கம்பெனிக்கு போய்க்கல. அப்புறம் ஒன்று ரெண்டு ஸ்ரீலங்கன் இப்போ வேலை செய்யணும், இந்தியன்ஸ் கூட அப்போ குறைவு. பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக எடுத்து இப்போ எங்கள் எந்த கம்பெனியில் 1600 பீப்புளுக்கு மேலே ஒர்க் பண்ணினோம். அப்போ நான் சரியாக அப்படி ஒரு இடத்தான் சேர்ந்தேன். அப்போ எனக்கு அந்த வைட கம்யூனிட்டியோட கான்டாக்ட் இருக்கிறபடிய இந்தியன் குரூப்ஸ்லேயும் நிறைய இருக்கிறேன். அப்போ அவியல் எல்லாரும் இப்படி நான் யூடியூபில் சும்மா முதல்ல கிரீன்விச் தான் செய்தேன் நான். அப்போ அந்த கிரீன்விச் மீன் டைம் வந்து எனக்கு டீச்சர்ஸ் கேட்டவேன் அந்த ஃபேஸ்புக்கால் ரிக்வஸ்ட் பண்ணினா தங்களுக்கு சும்மா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி. அப்போ இவருக்கு நான் சொன்னேன் இப்போ சும்மா வீடியோ எடுத்து அனுப்பாமல் யூடியூப்பில் போட்டுவிட்டு அனுப்புகிற ஈஸி தான் ரெண்டு தான் நான் உண்மையில் தொடங்கினேன். அப்போ இப்படி தொடங்கினா டீச்சர்ஸ் மேலே எல்லாரும் சரியா இப்போ என்னென்னா இப்போ சில டீச்சர்ஸ் எழுதிட்டுனா தாங்க கிளாஸ் ரூமில் அதை போட்டு காட்டுறமாட்டேன். எனக்கு அதில் வியூஸ் பெருசாக வராட்டியும் எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி என்னென்னா இப்போ ஒரு வியூ போனாலும் அதை 40 பிள்ளைகள் பார்க்கணும் இல்லாட்டி 40 வியூ தான் பேர் ஒன்று 40 பிள்ளைகள். அப்போ அதால் பவானி அக்கா இங்கே உங்களோட வடலி இடப்பு டீச்சர் கூட எனக்கு ஒரு ஆள் சரியான என்கரேஜ் இந்த கமிங் சூன் போட்டு நான் தானே எத்தனையோ மெசேஜ் போட்டுட்டா இப்போ வரப்போது இப்போ வேறு எத்தனை மணிக்கு வருது எத்தனை மணிக்கு வருது இல்லையா. அப்படி தான் நாங்கள் இந்தியன் டீச்சர்ஸும் மற்ற இங்கே ஸ்ரீலங்காவில் வேறு 2-3 டீச்சர்ஸ் அப்படியே அது பிள்ளைகளுக்கு என்ன எல்லாருக்கும் அங்கே வேற கட்டாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த கிரீனிஷ் மீன் டைம்ன்றது ஒரு வேர்ல்டுலேயே டைமை டிசைட் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்ன எல்லாருக்கும் டைம் ஒரு மாதிரி இருக்கிறதான சும்மா வீடியோ எடுத்து டீச்சர்ஸ்க்கு அனுப்பாம அதை யூடியூப்ல போட்டால் எல்லாரும் பார்ப்பேன். அவைக்கும் ஷேர் பண்ணுறது ஈஸி மேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மற்ற டீச்சர்ஸ்க்கு அனுப்புறதுமே யூஸ்வாக. அப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் தானே இப்போ எல்லாரும் ஸோ தே கேன் புட் என்ன. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த கிரீன்விச் மீன் டைம் தமிழில் ஒரு டோம் இல்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டது? ஃபஸ்ட் டைம் போட்டது யூகேல இருந்து. அப்போ அப்படியே தமிழ் ஆக்கணும் நிறைய நீட்ஸ் வந்தது. அப்புறம் ரீஜன்ஸ் பார்க்க எடுத்து போட்டோம், ரோசஸ் அப்படி எல்லாம் போகிற இடத்துல இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் நிறைய ஃபீட்பேக் வந்து லண்டனுக்கு நேரம் வந்த மாதிரி இருக்கு, நேரம் வந்த மாதிரி இருக்குது எங்களால். பிகாஸ் லண்டன்ன்றது ஒரு கண்ட்ரி நாட் எவ்ரி ஒன் கேன் கம். இப்போ சிங்கப்பூருக்கு போகலாம், மலேசியாவுக்கு போகலாம், எந்த கண்ட்ரி லண்டன்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்ட்ரி டு கம். அப்போ இதில் காட்டேக்கில் எல்லாருக்கும் தே ஆர் வெரி ஹாப்பி. டயனா மெமோரியல் ஃபவுண்டன் ஓகே நீங்க இப்படி சொல்லிக்க ஒரு ஞாபகம் வருது. இப்போ நிறைய பேர் கனடா நோக்கி லோடுறாங்க. இப்போ லண்டனுக்கு வர்றதுக்கு ஈஸியான வழி இருக்கா? இப்போ வாரதுல பிரியோசனம் இருக்கா? எஸ் எஸ் அது நான் என்ன சொல்லுவேன்டா, லண்டனுக்கு படிக்க வரது நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். வெரி எக்ஸ்பென்சிவ். அங்கே இருந்து அங்கே படிக்கிறது அங்கே படிக்கிறது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ யூகேல பிறந்த பிள்ளைகள் என்னென்னு படிக்கணும்ண்டா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எப்படி ஓகே யூகே ஸ்டடி சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யூகேல உங்களை பிள்ளை பிறந்தோம்னா 3.5 இயர்ஸில் உடனே ப்ரைமரி ஸ்கூலில் சேர்க்குறீங்க. 3.5 வயசில் சேர்த்துருவாங்க ஹாஃப் டே, சாரி 4.5 வயசில் சேர்த்துருவாங்க ஹாஃப் டே. அப்புறம் 5.5 வயசில் ரிசப்ஷன் அண்டு போய் அப்புறம் இயர் 1, 2, 3 அண்டு போய் ப்ரைமரி ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் படிப்பினும் இயர் 6 வேறு 5வது இந்த மாதிரி தான். அப்புறம் ஸ்காலர்ஷிப் பண்ணுற ஒரு எக்ஸாம் எழுதுவினும், அதே எழுதி செகண்டரி ஸ்கூலுக்கு போவினும் செலக்டட் ஸ்கூல், அதாவது இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்கள ஜெஃப்னா இண்டு வேம்படி செலக்டட் ஸ்கூல் அப்படி டாப் ஸ்கூல்ஸுக்கு போவினும் மெட்டாக்கள் நார்மல் செகண்டரி ஸ்கூலில் படிப்பினோம். அந்த சிஸ்டம் சேம் சிமிலர் சிஸ்டம் தான் அங்கே. அப்போ எந்த மகன் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஆள் போனது குயின் எலிசபெத் பாய்ஸ் அண்டு ஹோல் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் நம்பர் 1 கிராமர் ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுதுறது கிட்டத்தட்ட 8,000-9,000 பிள்ளைகள் எழுதுவினும் 180 பிளேஸுக்கு. கரெக்டாக யோசிச்சு பாருங்க, போலீஸ் வந்து ஒரு 2-3 மைல். இந்த வீடியோ யூகேலேருந்து பார்க்குறாக்கள் எல்லாருக்கும் தெரியும், பானட்டில் இருக்கிற குயின் எலிசபெத் ஸ்கூலுக்கு ரோட்டே போலீஸ் 3 மைலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி தான் உள்ளே விடுவான் ஆக்களை. ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வரும் எல்லா நாட்டிலேருந்து.
பிள்ளைகளை அங்கே விடுறதுக்கா. அப்போ அப்படியான ஒரு கிராம ஸ்கூலுக்கு தான் எந்த ஒரு மகன் எடுபட்டுவார். மற்றவரும் ஒரு கிராம ஸ்கூல் மேல்ஹில் கவுண்டி என்று சொல்லி எடுபட்டு தான் அங்கே படித்தவன். அங்கே படித்து கொண்டிருக்கேக்கு ஏ லெவல்லையே ஒரு ரிசல்ட்ஸ் வேறுமாரி அங்கே வெயிட் பண்ணுறேன். இல்லை இல்லை ஓ அது அடுத்த சிஸ்டமோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிகிட்டே போகிறோம். அங்கே என்ன செய்வாங்கன்னா ஓகே இப்படி செகண்டரி ஸ்கூலுக்கு போனோன்னு இயர் செவன்லேயே விட்டுடுவோம். இயர் செவன் தானே போயினம் இயர் சிக்ஸ் இங்கே ப்ரைமரியில் முடிச்சுட்டு இயர் சிக்ஸ்ன்றது இங்கே அஞ்சாம் வகுப்பை தான் நாங்கள் இயர் சிக்ஸ் வாங்க. அப்போ உங்களோட சிஸ்டம் தான் இங்கே மாதிரி தான் ஆறாம் வகுப்புண்டேக்கு அது இயர் செவன் வாங்கலாம். ஒன்று கூட ஒன்று கூட வரும். இயர் செவன்னா முதல்ல அங்கே இன்டர் பண்ணினோம் செகண்டரி ஸ்கூலுக்கு நீங்கள் ஜெஃப்னா இண்டுக்கு போன மாதிரி அப்படி தானே நீங்களும் போனீங்க. அப்படி வேலும் இயர் செவனில் போனோன்னா இயர் எயிட்டில் இவைக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவைண்டு ஏதாவது ஒரு வேலைக்கு கட்டாயம் போகணும். சின்ன வயசுல எட்டு வயசுல ஒன்றில் கடை எட்டாம் ஆண்டுல போகணும் கட்டாயம். ஒரு வீக் விடுவாங்க ஹாலிடே லைப்ரரிக்கு போகலாம் அதுக்கு சம்பளம் இல்லை அந்த வேலைக்கு. ஒன்றில் பேங்க்கு போகலாம் அப்ப கொஞ்சம் நல்ல ஜாப்ல இருக்கிற பேரண்ட்ஸ் தங்கட கம்பெனியில கொண்டு விட்டுவிடும் எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்ஸ் தங்கடைக்க விடுவினம் அப்படி. அப்போ நான் குமரங்கஞ்சனை பேங்க்கில் விட்டேன் லைப்ரரியில் விட்டேன் அப்படி எனக்கு கண்டாக்ட் இருந்தபடியே நல்ல இடத்துல அப்படி கிடைக்காத பேரண்ட்ஸ்ன்ற பிள்ளைகள் போய் கடையில் ஷாப் ஃபில்லிங் செய்வினோம். அதில் நோக்கம் என்னென்னா படிப்புக்கும் வேலைக்கும் ஒரு இதுவும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒர்க் எத்திக் வரணும். இல்லை ஒர்க்கிங் எத்திக் ஒர்க் எத்திக்னு சொல்கிறது என்னென்னா ஒரு இடத்த நீங்கள் வேலை செய்ய டீம் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். டசன்ட் மேட்டர் வாட் ப்ரொஃபஷன் யூ ஆர் டூயிங் மெடிசின் என்ஜினியரிங் டீச்சிங்கோ என்ன ப்ரொஃபஷனாக இல்லாட்டிக்கும் உங்களுக்கு கட்டாயம் அந்த ஒர்க் எத்திக்ன்றது அந்த டீம் ஒர்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்களை ரெஸ்பெக்ட் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபில் பண்ணினாலும் உங்களுக்கு வேறு. அப்போ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்காக கொஞ்சம் லிங்க் பண்ணுறேன்னா இப்போ நான் யூகேக்கு போயிக்கல இங்கே ஸ்ரீலங்காவில் ஏ லெவல் படிச்சுட்டு உங்களுடைய அப்பாவோட தான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செய்தேன் நான். இது உங்களுடைய அப்பாவும் நானும் தான் முடிய நாலு மணிக்கு சித்தங்கனியில் டியூஷனுக்கெல்லாம் போகிறது. ஒரே சிவத்தாரன்று சொல்லி அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இங்கே ஒர்க் பண்ணினவர் அவர்கிட்ட கிளாஸ் தான் நான் நம்ம அப்பாவும் உண்டா போகிறாங்க. அப்படி உங்களுடைய அப்பாவோட தான் மேட்ச் கிளாஸுக்கு போகிறது அப்படி உண்டா தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் படித்து கொண்டு இருக்கேக்க தான் எனக்கு எங்களை மாமா இப்படி பிரச்சனை வந்துட்டு தானே அப்போ எங்களை வீட்டை சுற்றி எல்லாம் கேம். அப்போ ஒரு பார்ட் இங்கே பாஸ் பண்ணிட்டு தான் போகணும் நான் சிட்டி அண்ட் ஹில்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கூட அப்பா தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினேன். அப்போ பாஸ் பண்ணிவிட்டு அங்கே படிக்க போன உடனே எனக்கு ஈவன் தோ ஐ கம் ஒரு ஃபேலி ஒரு இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தேன் போத் பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸ். அப்போ அப்படி வந்தாலே எனக்கு அங்கே போகணும்னா ஐ ரியலி ஸ்ட்ரகிள் என்ற அவை கதைக்கிற விதங்கள் எனக்கு விளங்காது. இங்கே என்ன தான் இங்கிலீஷ் பேக்ரவுண்டில் பேரண்ட்ஸ்ன்ற பேக்ரவுண்டில் போனாலும் அங்கே உள்ள மெரக்கரியல்ட பேரெல்லாம் கேள்விப்படாத பேர் கோஜர்ஸ் வந்து நாங்கள் இங்கே கேள்விப்படாத கென மெரக்கரியல் அங்கே இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே போனோன்னே ஒரு ஒன் டூ வீக்ஸில் வேலைக்கு போட்டேன். நாங்கள் வேலையை போனால் தான் ஃபீஸ் கட்டலாம் சரியான எக்ஸ்பென்சிவ். அப்போ ரூம் ரெண்ட் பே பண்ணணும் வேலையை போயாச்சு. போனால் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு மிரக்கறியை கேட்டால் நான் லிஸ்ட்டில் படத்தை பார்த்து தேடுவேன். அப்போ கம்ப்யூட்டர்ஸ் ஒன்றும் இந்த ஃபோனில் இப்போ நான் கூகுளில் அடித்தா வேறு என்ன இமேஜ் அப்போ ஒன்றும் இல்லை. பேப்பர்லாம் அவங்க படமும் ஒட்டி இப்போ எங்களை மாதிரி ஃபாரின் பிள்ளைகள் பாரு அப்படியே. அப்போ அதை விட்டு அந்த படத்தை பார்ப்போம் அந்த மிரக்கறிகளோட பேரெல்லாம் கண்டுபிடிச்சு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 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 பிறகு. அப்போ அந்த கடை வேலையில் நான் கற்றது என்னென்னா ஈவன் தோ நான் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு அந்த ஃபீல்டில் படிக்க போனாலும் படித்ததுன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அங்கே வந்தோடனே கடையில் இங்கே மாதிரி சும்மா சாமான் வண்டி கொண்டு போவாயினும் இப்போ நீங்கள் அதில் போய் வேண்டுறீங்களா ரோல் போதில் சார் வந்தோடனே ஹலோ குட் மார்னிங் அண்டு வேணும் இல்லை குட் ஈவினிங் அண்டு வேணும் முதல் வந்தோடனே. அப்போ ஓகே அது எனக்கு ஒரு புது கல்ச்சர் இங்கே அப்படி நாங்கள் சொல்கிறீங்க கடைக்கு போனேன் விளங்குதான் அது எனக்கு ஒரு ஷாக் போனோம். இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் ஐம் 19 இயர்ஸ் ஒரு கண்ணை கட்டி தெரியாத நாட்டில் விட்டேன் அரவாஸ் இங்கிலீஷில். அப்போ நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் முதல் முதல் செல்சி என்று சொல்கிற ஒரு ஃபுல்லி இங்கிலீஷ் ஏரியா. இப்போ இந்த இதை பார்த்துட்டுருக்காங்களே தெரியும் ஸ்லோன் ஸ்கொயர் செல்சின்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஏரியா இன் இங்கிலாண்டில். அங்கே தான் நான் ஒரு சின்ன கடையில் வேலை செய்தேன். அப்போ அங்கே வாரதில் தான் இப்போ நான் வீக்கெண்ட் தானே ஒர்க் பண்ணுற மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஒர்க். அப்போ நான் இப்போ பேப்பர் மார்னிங் வேண்ட வருவினும் வந்தால் சொல்லுவினும் குட் மார்னிங் அண்டு வினம் ஹவா யூ அண்டு கேப்பினம் ஹவ் வாஸ் யூர் டே டு டே அண்டு கேப்பினம் வாட் இட் யூ டூ திஸ் வீக்கெண்டெல்லாம் கேப்பினம். அப்போ நான் ஏதோ எனக்கு விளங்கினதை வச்சு கிரகிச்சு ஒரு மாதிரி இருப்பேன் இந்த லாங்குவேஜ் தெரியும் அந்த ஆக்சன்ட் தான் விளங்காது. அப்படி கதைச்சு காய்ச்சி இட் ஹெல்ப் மி அ லாட் அதான் சொல்கிறேன் அந்த ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் அது உங்களை பின்னாடிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 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 பண்ணித்தான் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி தான் வந்தது. அப்போ அந்த அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எங்களுக்கு இங்கே யூகேல எங்களை வேலைக்கு விட்டு இந்த ஸ்ரீலங்காவில் எங்களை எட்டாம் வகுப்பில் வேலைக்கு விட்டுருந்தா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு மாதிரி. ஓ தேங்க்யூ சொல்லணும் என்ன இங்கே நாங்கள் நீங்கள் காசு மிச்சம் கடையில் இருந்தால் நன்றி சொல்கிறீல்ல அங்கே சொல்லாட்டி ரூடுன்னு சொல்லுவேன். நீங்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்த ஒரு சாமான் வேண்டிட்டு மிச்ச காசு 2 பவுன்ஸ் 2 ரூபாய் உங்களுக்கு திருப்பி தரையிக்க சோடா போத்தல் வேண்டிட்டு நீங்கள் அந்த காசை வேண்டிக்க அவைக்கு தேங்க்யூ சொல்லணும். நீங்கள் கொடுக்கவே அவே தேங்க்யூ சொல்லுவேன் நம்ம அந்த காசுக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு என்ன கல்ச்சரல் ஷாக் இங்கே அப்படி ஒன்றும் செய்கிற இல்லைன்னு. அப்போ நான் பக்கத்தில் உள்ள ஆக்கள் செய்கிறதை பார்த்து மெட்டகாஷியஸ் செய்கிறத பார்த்து ஐ லேர்ன்ட் ஓ அப்படி அப்படி பழகி பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோரி வந்தான் வேற ஐ ஆம் இந்த பொசிஷனில் இப்போ நான் இருக்கிறேன்.
அப்போ அதைத்தான் இப்போ சொல்ல வந்தேன். அந்த ஸ்கில்ஸை பழக தான் நாங்கள் பிள்ளைகள் அங்கத்தை ஸ்கூல் சிஸ்டத்தில் எட்டாம் வகுப்பில் முடியணும் வேலைக்கு. மெட்டாக்களோட ஒரு டீமாக வேலை செய்யணும், தேங்க்யூ சொல்லணும், அந்த கம்யூனிகேஷன் லிஸ்னிங் ஸ்கில்ஸ், அந்த லைஃப் ஸ்டைலில் பழக்கிறதுக்கு ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல், ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் பழக்கிறதுக்காக அதுக்கு தான் அதை விட்டு. இப்போ எட்டாம் வகுப்பில் ஒரு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், நைன் இயர் நைனில் இருக்குது, இயர் டென்னில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விசேஷம் அங்கே என்னென்னா 16 வயசு ஆனோன்னு, அப்போ இப்போ நாங்கள் ஓ லெவல் எடுக்க போகிறீங்க, என்ஐ நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பரை அனுப்பிடுவாங்க. நீங்கள் வேலை செய்கிறாக்கள் 16 மணித்தையெல்லாம் வேலை செய்யலாம், ஓலேவள்ளே என்ன காசு சம்பாதிக்கிறதுக்கு போகலாம் வேலைக்கு, அந்த என்ஐ நம்பரை கொடுத்துருவாங்க. அப்போ அதில் எந்த ஒரு மகன் 16 வயசுலேயே போய் வேலை எடுத்துட்டேன். என்னத்தில் காஃபோன் வே ஹவுஸ்ன்ற ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுள் அடித்தாலும் பேரும் ஒன் ஆஃப் த டாப் டெலிஃபோன் செல்லிங் கம்பெனி வேர்ல்டு வைட், மொபைல் ஃபோன்ஸ் விற்கிற கம்பெனி. அப்போ அதில் அவர் போய் வேலை எடுத்துட்டார். அப்போ அங்கே போய்க்கு அவருக்கு அந்த இன்டர்வியூ பண்ண வந்த பேனலில் இருந்து அவர் கேட்டாராம், இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கிறதுலே நீர் தான் யங்கஸ்ட், வை டிட் யூ கம் இப்பான்னு கேட்டுக்க. இவர் சொன்னாராம், மை மம் ஆல்வேஸ் டேஸ் ஐடில் மைண்ட் இஸ் டேவில்ஸ் ஒர்க் ஷாப்னு. அதாவது இப்போ ஓ லெவல் எடுத்துட்டேன் டெஸ்ட், ஏ லெவலுக்கு ரிசல்ட்ஸ் வேறு காலம் இருக்குது, நான் வீட்டே இருந்தால் இந்த மைண்டில் வேறு எண்ணங்கள் வரும், இப்போ ஒர்க்குக்கு வந்தேன்டா ஐ வில் பி என்கேஜ் அண்ட் பிஸி அண்ட் ஆல் லேர்ன் சம் லைஃப் ஸ்கில்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிக்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யூ கோட் அ வெரி குட் மாமண்ட் அவர் இன்டர்வியூ பேனலில் இருந்தார். என்ன பண்ணால் யங்கஸ்ட் 16 வயசுன்னா பேருங்க வந்திருக்கு, எல்லாமே 25-26 வயசாகும் அண்டு அவருக்கு ஜாப் கிடச்சி அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணினார். அப்போ அதான் அங்கத்தை லைஃப் ஸ்டைல். அப்புறம் இப்போ நாங்கள் லோனை பற்றி தானே ஸ்டூடெண்ட் என்னென்ன வரலாமென்று கேட்டுதான் இந்த எக்ஸ்பிளேஷனுக்கு வந்து நான் இது முடிச்சு ஏ லெவலுக்கு வந்துட்டோம். ஏ லெவலுக்கு வந்தால் அங்கே A1 A2 இருக்குது. அப்போ A1 எடுத்தாலும் உங்களை ஃபர்ஸ்ட் இயர் ஏ லெவல், அவனும் இது பெருசாயில உங்களை மாதிரி தான், ஸ்ரீலங்கா சிஸ்டம் தான், நீங்கள் 2 வருஷம் தானே ஏ லெவல் படிக்கிறீங்க, அங்கே A1 A2 சொல்கிறாங்க. அந்த A1 வந்தோடனே ரிசல்ட், அந்த A1 வந்தோடனே அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் முடித்தோடனே A2 என்ன எடுக்க போகிறீங்களோ ஸ்கூல் ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் A1 அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஏ லெவல் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க பண்ணிடுவீங்க. பண்ணினா அதோட சேர்த்து ஸ்டூடெண்ட் ஃபைனான்ஸும் அப்ளை பண்ணுவீங்க, என்ன காசுக்கு காசுக்குமே அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஒரு வருஷம் படிக்கிறதுக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8,000 pounds 9,000 pounds வேறு டிபெண்ட்ஸ் வந்த கோர்ஸ், மெடிசன் அதாவது 10,000. அதே கோர்ஸை நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இப்போ என்டமான் சேர்ந்தது ஃபிசிக்ஸ் டிகிரி ஒரு ஆள், அதே கோர்ஸை ஸ்ரீலங்கா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்து படிக்க சரியான ரிச் ஆகணும்னு அவன்ட ஃபீஸ் 21,000, என்டமான் 9,000 அங்கே இருக்கிற ஆனால் அவர் லோனில் படிக்கிறார், இவர் இங்கே தாய் தப்பண்ட காசை கொண்டு வரார் அங்கே படிக்கிறாரு. அப்போ இங்கே வெரி ரிச் பீப்புளுக்கு தான் 21,000 pounds ஆனால் உங்களோட காசுக்கு இப்போ 4 பேருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 lakhs இது ஃபீஸ் மட்டும் படிக்கிறதுக்கு, ரைட், 1 இயர் யூனிவர்சிட்டியில் அங்கே செலவுகள். எஸ், அதால் தான் நான் சொல்கிறேன், அன்லஸ் யூ எக்ஸ்ட்ரீம்லி ரிச். அப்போ சில பிள்ளைகள் வந்து அங்கே ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்கணும் தான் இல்லையாண்டி இல்லை, பட் டெஃபினெட்லி யூ நீட் சம் சப்போர்ட் இங்கேருந்து, இல்லாட்டி அப்படி ஃபுல் டைம் வேலை செய்ய படிக்கே இல்லாது. அதனால் ஸ்டூடெண்ட் ரூட்டை விடுங்க, இங்கே படிக்கிறான்னு உங்களுக்கு நல்ல மட்டும் எந்த ஓன் பர்சனல் ஒப்பீனியன் நான் பார்த்தேன், நானும் ஸ்டூடெண்ட்டாக போய் கஷ்டப்பட்ட அப்படியா சொல்லுறேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இங்கே ஏ லெவல் எடுத்து ஒரு டிப்ளமா டிகிரி வச்சிருப்பேன் தானே, அதை தான் அடுத்த கட்டம் சொல்ல போகிறேன். இன்னொரு விசா இருக்கு, ஸ்கில் விசா, ஸ்கில் விசா, எஸ், ஒர்க் விசா, ஒர்க் விசா தான். ஓகே, அதில் தான் இப்போ எல்லோரும் வெறியினம் அங்கே. இன் இப்போ எந்த கம்பெனியில் இப்போ ஐடி கம்பெனி ஐடி டீமை பார்த்தீங்களன்னா 80% அவுட்சைட் யூகே பீப்புள் தான் ஒர்க் பண்ணுவோம், ஏன்னா எல்லோரும் விசாவில் வரது ஒர்க் விசாவில். அந்த விசா நீங்கள் இப்போ ஏலவள எடுத்து ஒன்று டிகிரியோடு வரலாம், அல்லது வந்து NVQ வரலாம், ஒரு ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேட் இருந்தால், ஈவன் நர்சிங் படிச்சிருந்தால் அதுக்கு வரலாம். கேஆர்எஸுக்கு நிறைய ஐ டிமாண்ட், கேஆர் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருந்தீங்களா ஒர்க் விசாவில் வரலாம், தே ஆர் சேஃப். ஏன்னா உங்களுக்கு வந்தோடனே ஓரளவு உங்களுக்கு சீவிக்கக்கூடிய அளவு சம்பளம் பெறும். அதுவும் இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்தீங்களோ உங்களுக்கு டபுள் சம்பளம், என்ன ஒய்ஃபும் ஏர்ன் பண்ணுவார் ஹஸ்பண்டும் ஏர்ன் பண்ணுவார், யூ வில் லீவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் ஆவரேஜ். இப்போ ஸ்ரீலங்காவில் அப்படி வாழையில் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கார் வச்சுருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஹவுஸில் இருக்கலாம், ஒரு பிள்ளைகளை அங்கே ஸ்டேட் ஸ்கூல்ஸே நல்ல ஸ்டாண்டர்ட் தான், ஓரளவு சும்மா ஒரு நார்மல் ஸ்டேட் ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க விடலாம், மெடிக்கல் கேர் அங்கே ஃப்ரீ, என்ன உங்களை டாக்ஸேஷன் இருக்குது. அப்போ அது ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் யூ கேன் லீவ் இஃப் யூ போத் குவாலிஃபைட் அண்ட் கம் தேர், டிகிரி லெவல் அட்லீஸ்ட் ஆர் டிப்ளமா லெவல் வந்தால் அந்த ரூட்டை ஐ வில் ரெக்கமெண்ட் யூ. ஸ்டூடெண்ட் ரூட்டை ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் பர்சனலி மை செல்ஃப். மெட்டாக்களுக்கு விசில் அவ்வளோ விருப்பமாக இருக்கலாம், யூகே குவாலிஃபிகேஷன் பெட்டர்ண்டு, ஆனால் இப்போ யூகே ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டிஸ் கணக்க இங்கே கோர்சஸ் இருக்குது, அதுலேயும் நான் கேள்விப்பட்டேன் இங்கே கணக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து சும்மாங்க அந்த யூகேல ரெக்கக்னைஸ்ட் இல்லாத சின்ன சின்ன குட்டி பெட்டி கடை மாதிரி யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, பேர் தெரியாத யூனிவர்சிட்டிஸ் அந்த இங்கே சும்மா டியூட்டரியல் இருக்குது, அந்த சின்ன மூலையில் வீடுகளுக்கில் பின் வளவுக்குள்ளேயெல்லாம் அப்படியான யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, நான் பேர்களை இதில் சொல்ல விரும்பையில் அப்படி யூனிவர்சிட்டியும் இருக்குது. அதை இங்கே ஜெஃப் நாகலகுளம்ல உள்ள சில பே காட்டுற ப்ரைவேட் கேம்பஸஸ் அதையும் நான் பேரிஞ்ச சொல்ல விரும்பல, உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அக்ரேட் பண்ணி தருவோம், ரெக்கக்னைஸ் பண்ணி தருவோம், வேல்யூ ஒன்று சொல்லி தருவோம், வேல்யூ ஒன்று சொல்லி அந்த கோர்ஸுக்கு நியாயமான காசு அழிஞ்ச பேரண்ட்ஸ் 5 லட்சம் 6 லட்சம் கட்டி அப்படியான விளையாட்டில் இங்கே நடக்குது. ஆனால் அதே நேரம் இப்போ சில அதுலேயும் நான் பேர் சொல்ல விரும்பல, சில ஒன் இங்கே இருக்கிற டாப் யூனிவர்சிட்டி
இப்போ கிரிக்கெட்டில் திறந்தது. அது மேட்டா கொழும்புல உள்ள சில பேர் அவையில் ப்ரைவேட் அவையிலெல்லாம் அவங்களோட ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டிஸ் யா ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அவை என்ன செய்யணும், ஓன்லி தராதரம் உள்ள பிள்ளைகளை தான் அதுக்கு எடுக்கணும். ஏ லெவல் ரிசல்ட் இருந்தால் தான் யூனிவர்சிட்டி போகலாம். த்ரீ இயர்ஸ் இருக்கும். இந்த நான் சொன்ன அந்த வேக் அந்த ஃபோ என்ன ஃபேக்குன்னு சொல்கிற என்ன வேர்டு என்ன தெரியல தெரியல போலியான இங்கே இருக்கிற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் என்ன செய்யணும்னா, நீ உனக்கு ஓலஃப் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா ஒன் எஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வா காசை அப்பா மாட்டோம் வேண்டி கொண்டு வா கண்டுட்டு அந்த காசை கட்டி போட்டு அப்புறம் சொல்லினோம் ஃபவுண்டேஷனை செய், ஃபவுண்டேஷன் கோர்ஸை செய்யண்டு அதுக்கு காசை கரப்பினோம். ஆனால் அங்கே வந்து அப்புறம் சொல்லினோம் ஓகே ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட்னு மேலே நீ அடுத்த டிப்ளமாக கட்டு காசுண்டு. அந்த டிப்ளமா சர்டிஃபிகேட் இஸ் நாட் வேலிட் இஃப் யூ டோன்ட் ஹவ் ஃபவுண்டேஷன் டிகிரி ஃபர்ஸ்ட். அப்படியெல்லாம் நடக்குது. அப்போ பேரண்ட்ஸாக இதோட விழிப்புணர்வு ஐமடுக்கத்துக்குள்ள நான் இந்த பர்சனல் பர்சனல் வியூவில் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக எந்த யூனிவர்சிட்டிக்கே அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணினோம் என்னண்டு இப்படி ஒன் எஸ்ஸோ ஆல் எஃப் எடுத்த பிள்ளையோ டிகிரி லெவலுக்கு கொண்டறினோம் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணி பிள்ளைகள் எவ்வளோ. உண்மையிலேயே ஒரு பிரியோசமான விஷயம், நிறைய பேர் சொல்கிறேன் வெளிநாட்டுக்காரர் ஓ சொல்கிறேன் எல்லாத்தையும் ரியாலிட்டி ஓப்பன் ரியாலிட்டியே சொல்லணும். எஸ் 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 டெஃபினெட்லி. வேணா வி ஸ்ட்ரகிள்ட் அலாட் போனோம்னா உண்மையில் ஸ்டூடெண்ட் விசால நான் வந்தது இவர் சும்மா நார்மல் விசால வந்தவர் வி ஸ்ட்ரகிள்ட் அலாட் படித்து கொண்டு மற்றது நாங்கள் போன காலத்தில் டிஜிட்டலைஸ் இல்லைத்தானே. அப்போ ஸ்டூடெண்ட் விசா ரினியூ பண்ணணுமெண்டா ஹோம் ஆஃபீஸ் இருந்தது குரோய்டனில் இப்படியும் 2 மணிக்கிழமை தேத்தனி ஃப்ளாஷில் போட்டுக்கொண்டு போகிறது நான் ஹஸ்பண்ட் விசாரணை பண்ணுறதுக்கு. அப்போ இப்போ எல்லாம் ஆன்லைனில் அப்பா இல்லை அப்படி போய் இப்போ அவங்கள காசு முதல் படித்து பாஸ் பண்ணின சர்டிஃபிகேட் காட்டணும். காட்டினா அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களே அப்போ அதுக்கு உழைக்க வேணும் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்படி அப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணித்தான் இப்போ வந்து வீடுகள் வேண்டி முன்னுக்கு வாரதாக்கள் அப்படித்தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணித்தான் வாரது. ஆனால் சில பேர் சொல்லினேன் அங்கே லைஃப் டஃப் வராதேங்கோண்டு எல்லாம் அதை நான் சொல்ல மாட்டேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் நீங்கள் அங்கே நல்ல ஹாப்பியாக இருக்கலாம், தாராளமாக வரலாம், தாராளமாக ஹாப்பியாக இருக்கலாம், தாராளமாக வரலாம். ஸ்கில் ஜாபுக்கு வரணும் வரணும். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு மினிமம் வேஜுக்குள்ள உங்களோட இன்கத்துக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண இல்லாமலுக்கு அப்படி இருந்தால் அல்ல இப்போ ஒரு ஒரு லேசி பார்ட்னர் ஐத ஹஸ்பண்ட் கேன் பி லேசி ஓ ஒய்ஃப் லேசி ஒய்ஃப் வீட்டை இருப்பா ஹஸ்பண்ட் மட்டும் முறிஞ்சு விட ரெண்டு பிள்ளைகளண்டா நீங்கள் இப்படி ஒரு ஃபாரினுக்கு எல்லாம் வரையில உண்மையில் என்ன பெரிய எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் இல்லாமல் இப்போ அப்போ அதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் லீவ் பண்ணணும்னா ரெண்டு பேரும் உழைக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் தே கேன் லீவ் அ குட் லைஃப். ஸோ அது இந்த சில பேர் சொல்லுவேன் மேடம் அங்கே வராது எங்கள் கஷ்டம் இங்கே விட நீங்கள் அங்கே வடிவாக வாடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து ஒரு மிடில் கிளாஸ் சேம் சேலரி அவரேஜ் சேலரி நான் சொல்கிறேன் ஒரு டீச்சர்ன்ற சேலரியும் இங்கே எடுங்க ஒரு 50,000 ஒரு டீச்சராலே இங்கே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டீச்சர்ஸ்ண்டா ஒரு கார் தனக்கு ஒரு கார் ஹஸ்பண்டுக்கு ஒரு கார் வச்சு பிள்ளையில ஒரு வருஷத்தில் ஒரு 2 times ஒரு அப்ராட் ஹாலிடேக்கு கொண்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்ராட் ஹாலிடே கொண்டு போய் இல்லாத வேலை கஷ்டம் வாய்ப்பு இல்லை ராஜா. எக்ஸாக்ட்லி ஒரு சிங்கப்பூர் அட்லீஸ்ட் சிங்கப்பூரோ மலேசியாவுக்கு 1 week தே கான் கோ. ஆனால் ஒரு டீச்சர் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டீச்சர்ஸ் அங்கே தே கேன் அஃபோர்ட் 2 cars டீச்சர்ஸ் அங்கே டீச்சர்ஸ் எஸ் 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 அங்கே டீச்சர்ஸ்ன சேலரிக்கு ப்ளஸ் நீங்கள் ஒரு ஒரு ஃபாரின் ஹாலிடே 1 week அமெரிக்காவோ கனடாவோ யூகேயோ ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ தே கேன் அஃபோர்ட் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் போயின்னு. அப்போ அது பிள்ளைகளுக்கு நல்ல மீன் ஒரு குட் லைஃபை கொடுக்குறீங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹாப்பியாக பிள்ளைகளை வளர்க்குறீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் அங்கே அப்படியான கண்ட்ரீஸில் வந்தால் டெஃபினெட்லி இருக்குது. அப்போ நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் சில என்ன என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் எந்த பிள்ளையில பிறந்தத்துலேருந்து எவ்ரி ஐ டேக் தெம் அப்ராட் ஸ்ரீலங்காக்கே அவங்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் என்ன யூ மேட் தெம் 2002, 2003, 2004, 2005, 2006 வந்து கொண்டு தான் இருந்தாங்க 2018 அவங்களோட இருந்தால் அவை ஸ்பிளிட் பண்ணினது என்னென்னா கொரோனா இல்லை இல்லை அவை யூனிவர்சிட்டி போட்டினா 2018 எங்களுக்கு நாங்கள் வர டைமுக்கு அவைக்கு ஆஃப் கிடைக்காது. அது 2018 வரை நாங்கள் எவ்ரிய ஸ்ரீலங்கா வந்தோன்னு நாங்கள் என்ன ரெண்டு கிராண்ட் மதர்ஸும் இருந்தது தானே அவைக்கு அண்டு இப்போ தானே அந்த டைம்கள் ஸ்ப்ளிட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட் இயர் வருவினும் இப்போவே ரெண்டு பேரும் குவாலிஃபைட் ரெண்டு பேரும் டிகிரி எடுத்துட்டு நம்ம இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணினோம் ரெண்டு ரெப்யூட்டபிள் கம்பெனிஸில் படித்தோண்டு இப்போ மேலே ஃபர்தர் எஜுகேஷன் போய் கொண்டிருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இயர் பதவிக்கு வாரன்னு சொல்லியிருக்கேன் சந்திப்பாம ஓம் 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 கனடா மாதிரி விசிட்டிங் விசா விளையாட்டுகள் ஆக்கள் இல்லை ஏ அப்போ அதால தான் அவையல் படாரண்டு என்ன செய்யணும் இந்த அன்ஸ்கில்டு இந்த கடை விசாண்டு எல்லாம் போச்சுனா அப்போ இந்த ஷாப் ஓனர்ஸ் வந்து ஒரு சர்டன் இன்கம் காட்டணும் அவைக்கு காட்டினா இவையில எடுக்கலாம்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டாங்க ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ண அந்த விசாலையும் பெறலாம். இப்போ இருக்காது இப்போ இருக்குது இப்போ நீங்கள் யாரும் ஒரு ஷாப் ஆனால் அவேர் பண்ண நிறைய கூட இன்கம் காட்டணும் முதல் கொஞ்சம் லோ இன்கத்தில் விட்டவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டாங்க அதனால பட் ஸ்டில் இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச நல்ல ஒரு ஆள்ட்டாங்க ஷாப் இருந்து அவருக்கு ஒரு ஸ்டாஃப் வேணுமெண்டா
இம்பார்ட்டண்ட் அவர் டேக்ஸ் கட்டியிருக்கணும். அந்த அவர் சொல்கிறாரு இங்கே ஸ்பான்சர் பண்ண எவ்வளவு இன்கம் இருக்குன்றது எனக்கு, அந்தளவுக்கு அவர் டேக்ஸ் கட்டியிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 100,000 உழைக்கிறேன்னு சொன்னால் அவர் 50,000 டேக்ஸ் கட்டியிருக்கணும். வேணாவுக்கு 50% டேக்ஸ் டேக்ஸ் அங்கே டேக்ஸ் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அப்போ அது வந்து நான் சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது முதல் ஃபர்ஸ்ட் 12,500 ஆனுவல் இன்கத்துக்கு அங்கே டேக்ஸ் இல்லை. அந்த 12,500 ஐ திங்க் நான் இல்லை பிள்ளையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ராக்கெட் இருக்குது 50,000 or 60,000 ஒரு பெரிய ஏதோ 25% ஏதோ டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ். 100,000 or 150,000 அப்புறம் நீங்கள் ஹாஃப் த மணி டேக்ஸ் வேறுவாசி நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் ஒரு வேட்ஸ சம்பளத்தை சொல்லி. அப்போ அப்படியே காட்டணும் சர்டன் இன்கம். அப்படின்னு கடையை வச்சுக்கொண்டு சும்மா சொல்லலாம் நான் 100,000 உழைக்கிறேன் நான் சோன் சொல்கிறேன் சொல்லலாம். அது நீங்கள் 100,000 எப்படி உழைச்சோம் அவங்க பார்ப்பாங்களா டேக்ஸ் ஆஃபீஸ் கடிச்சு கேட்பாங்க இவர் போன வருஷமா அவ்வளோ டேக்ஸ் கட்டினாங்க. அந்த ப்ரூஃப் காட்டணும் எல்லாமே லிங்க் உன்னோட போய் சொல்லி வரையலாது எல்லாம் வரும் எல்லாமே வரும் எல்லாம் ஆன்லைன்ல இருந்தபடியே அக்கவுண்டன்ட்ஸ் மேருக்கு கொடுக்குற எல்லாமே தெரியும். அதுக்கு அந்த சிஸ்டத்துக்குள்ள போய் பார்த்து சொல்லு பெரிய பணக்காரர் வேற எவ்வளவு டாக்ஸ் பே பண்றேன். எங்க மகன் அந்த ஃபீல்டானே வர்க் பண்றேன். எங்க மகன் அந்த ஃபீல்டானே வர்க் பண்றாரு. அப்ப அவருக்கு இப்போ ஆட் டீடைல்ஸ் என்னென்ன தேவையண்டா பார்க்கலாம் என்னவே இன்கம் எடுக்கி நம்ம இவ்வளவு பண்ணணும்னு தே கேன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் தே கேன் செக் அண்ட் சி. அதான் நாங்கள் தெரியல. அது மட்டும் அந்த விஸ்டா விசான்னு தான் இப்போ கேட்ட நீங்கள். அதை ஒன்று இப்போ ஸ்கில் விசா சொல்லிட்டேன், ஒன்று ஜாப் விசா சொல்லிட்டேன். தாய் வரலாம் அதுக்கு விடுவாங்க கட்டாயம். விட்டு தாயோட இருந்துட்டு பிறகு பிள்ளை பிறந்தா பிறகு அவருக்கு ஒரு மல்டிபிள் என்ட்ரி மாதிரி 5 years குடுக்கிறோம். நீங்க நடுக போய் விசா எடுக்க தேவையில்லை யூகே எம்பசியில. வெரி குட். இப்போ இந்த நீஸ்க்கு பிள்ளை கிடச்சிருக்குது. அவன் அவள் KPMG அண்டு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஆடிட் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறா. அப்போ அவன்ட தாயை இப்போ அப்படித்தான் விட்டுருக்கேன். இப்போ அவன் அவன் நாங்கள் ஸ்பான்சரில் டூரிஸ்டாக வந்தவன் நான் ஸ்பான்சர் பண்ணி தெரியாது. என் ஹானஸ்ட் ஒபினியன். ஓகே ஓகே. உண்மையிலே நிறைய விஷயம் நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ விஷயம் இன்ட்ரோவிலே சொல்லிட்டேன். சில யூஸ்ஃபுல்லான விஷயம் கேட்டு சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கேருந்து போறாங்களது கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா டெஃபினெட்லி. இப்போ நிறைய பேர் பிளான் இருக்குதான் யூகேக்கு போகணும். யூகே போகணும். எஸ் 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 அவைக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ குவாலிஃபைட் அண்ட் இருந்தால் கட்டாயம் ப்ளீஸ் வாங்கும். என்னண்டா இப்போ நான் என்கரேஜ் பண்ணுறது ஆக்கள் என்னண்டா இப்போ எங்களோட ஜென்ரேஷனுக்கு பிறகு இந்த லிங்க் வந்து கொஞ்சம் குறைய போகுது. நாங்கள் தான் ஸ்ரீலங்கா கூட ஹெல்ப் பண்ணுறோம். எங்களோட ஜென்ரேஷன் தான் அப்பா அம்மாக்கு அனுப்புறது இல்லை. அப்புறம் எங்களோட பிள்ளைகளோட ஜென்ரேஷன் பிறகு அவைக்கு லிங்க் இங்கே குறைய போகுது. எதிர்பார்க்கல. ஸ்ரீலங்காவுக்கு ஆக்களை தெரியாது. அரைவாசி பேர் அநேகமான ஆக்களை தெரியாது. அப்போ அந்த அதாவது அப்படி காசு கொடுக்குற அளவுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் இல்லை. அப்போ அந்த லிங்க் அப்போ இந்த ஸ்ரீ எங்களோட நாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட க்ரோத் இருக்கணும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும்டா ஃபர்தர் நாங்கள் இப்போ வராக்களை என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒர்க் பண்ணிட்டு உம்மா மாதிரி ஆக்கள் வந்தால் தான் நீங்கள் தொடர்ந்து இப்போ நாங்கள் செய்கிறப்ப நாங்களே தான் ரிட்டையர் பண்ணினோன்னா எங்களுக்கு காசுகள் இங்கே சேரிட்டிஸ்க்கு எல்லாம் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ரிட்டையர்மெண்ட் இன்கம் வந்து அங்கே இன்கம் நியாயமாக ட்ராப் ஆகிடும். அப்போ இனி வர ஜென்ரேஷன் இப்போ ஒர்க் பண்ணிட்டு சின்ன படிகள் பிள்ளைகள் வந்தால் அவையில் என்ன செய்யணும்? அப்போ உங்களுக்கு இப்போ அங்கே நீங்கள் ஒரு 2,000 or 3,000 pounds உழைக்க உங்களுக்கு ஒரு 50 pounds செஞ்சு கொடுக்குற பிரச்சனை இல்லை. ஒரு கோயிலுக்கு கேட்டாலோ இல்லை ஒரு அன்னதானத்துக்கு கேட்டாலோ இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் கேட்டால் அப்படியான ஹெல்ப்கள் தான் எங்கள்கிட்ட அங்கே கேட்டு வரது. அப்படி உங்களுக்கு கொடுக்காது பெரிய ஹாஸ் இல்லை. சரியோ? அப்போ நான் எங்களோட பேச்சில் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளக்ஸ் இருந்தது. எங்களோட வயசாக்கள் அள்ளி போனது அப்படியே ஃபாரினுக்கு. அவையில் தான் இப்போ இங்கே என்ன பிரச்சனைக்கும் தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் அது. அந்த ஜென்ரேஷன் கேப் வராமலுக்கு இருக்கிற காத்த நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். யாராவது யங் ஆக்கள் படிச்சுட்டு அங்கே வர போகிறீங்களா ப்ளீஸ் கம். ஹார்ட் ஒர்க் இருந்தால் நீங்கள் உங்களோட ஃபேமிலியும் படைவாக பார்த்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் ஒரு சின்ன உதவி நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். பெரிய உதவி செய்ய தேவையில்லை. திரும்பியும் வரலாம். மேடம் டுவல் சிட்ஸ் முதல் போயிட்டு ஒரு எல்லாருக்கும் தங்களோட சொந்த நாடுகளில் வீடு இருக்குது. வேண்டி காட்டி வச்சிருக்கணும்.
அங்கே குளிர் தானே. அப்புறம் நவம்பர் மாதம் வந்து பேங்க்கில் காசுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போடுவினும். பிறகு இப்போ மார்ச்சில் திருப்பி வருவினும். அப்போ யூகேல நல்ல வெதர் மார்ச். ஸோ தே லிவிங் போத் சைட் குட் லைஃப். மேலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. தேங்க்யூ.